ஆனா இப்ப சேவன் ஜெயானனும் சேமல்ல வெளியில ஆமா, அவனுக்கு ஏஜ் கம்மி, 18க்கு கம்மியா கொடுத்தனால லாபி வர முடியல. ஆஸ்பினி, நம்ம குரூப்ல போட்ட அந்த அஜினி போட்ட அந்த இமேஜை வந்து இங்க ஷேர் பண்ணியா? அந்த அந்த குரூப்ல, பப்ளிக் குரூப்ல போட்டோடு. அஜினி, நீ இந்த நம்ம குரூப்ல போட்ட இல்ல டைட்டன் குரூப்பு, அதை வந்து இந்த குரூப்பில் போடுதியா? இந்த ரூம் மேட்ச் குரூப்பில். அதான் இவன் இந்த இது, இந்த இதில் அனுப்பிடுங்க பார்த்தியா. சரி அஜின், டிஸ்கன் ஆகிட்டா பாத்துக்கிறேன். அஜோ கேக்குதா? ஐயோ அஜோ கேக்குதாடா? சின்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆச்சு. சரி கைஸ், உங்களை வெல்கம் பண்ண மறந்துட்டேன். ஆ கேக்குது கேக்குது கேக்குடா. உனக்கு கேக்குதா? அஜோ கேக்குதா? கேக்குடா, என்ன கேக்குடா? அஜோ ஹலோ, கொஞ்சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஜெயானா வேற டீம்ல இருக்கேன். ஸோ சார், ஜெயானா உள்ளதா இருக்கேன், என் ஃபோட்டோல இருக்கான். கேக்குதா அஜோ? ஜெயானா உள்ள இருக்கான், ஹோட்டலில் இருக்கான். அவன் சேஞ்ச் ஆக முன்னாடி ஸ்டார்ட் ஆயிருக்கு. சிட்டியில் இருக்காங்க இப்போ. மெல்டாவில் தான் 20-68 ஹோல்ஸ் வேற இருக்காங்க. இல்லை செகண்ட் இங்கே எல்லாமே ஓகேடா. நான் மெல்டா பார்த்துருக்கேன். மெல்டாவில் 3 ஸ்குவாட் இருக்குது. சாத்தான் டீமு, ஹோல்ஸு, அப்புறம் 20 கேள்சி ரவுண்ட் எங்கள் டீம். இங்கே வர ஆள் வராமல் விட்டுறாரு. ஷார்ட் கன்ல நாக் பண்ணிட்டாரு. ஜாக்கை நாக் பண்ணிட்டாரு. பாட்டலு அது நாக் பண்ணிட்டு பேக் அடிச்சு ஓடியாரு. இங்கேயும் ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ஜெபராஜன் இவங்களையும் காணாமே. எம்ஐடி அபி வந்து அடிச்சிருக்கான் பாரு. பாரு பாரு, சோலஜி காலி பண்ணிட்டான். எம்ஐ அபியை முடிச்சிட்டாங்கடே. கிட்டு அவங்களும் சேர்ந்து தானே இருந்தாங்க. இல்லையோ? ஓஹோ, இங்கே டீம் 10 ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ரெண்டு பேர் நேரம் இருந்தாங்க. ஜெப் ஒன்னும் ஸ்டீவ் ஒன்னும். அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. பட்டியல் அடிக்கிறாரு. ஐயோ, சாத்தான் சேரு பயங்கர மாடி இழந்துருச்சு. அஜா கேக்குதா? எனக்கு லிச்சில் இந்த கண் அப்படியே இருக்கு.
ஒரு கன்று அவங்க பேக்கில் இருக்கு, ஹெடில் பேக்கில். கில்லர் சகில் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்ருக்காரு, பெயின் கில்லர் படுத்துக்கிட்டே. அது பேக் அடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். இப்போ கில் சாத்தான் டீமும் வோல்ஸ் வந்தான், அப்போ ஃபைட் நடக்கும். மூணு பேர் இங்கே இருக்கான். ட்ரெண்டி கொஞ்சம் பேக் அடிக்கிற மாதிரி இருக்குது, கொண்டு வர மாதிரி இருக்குது. அஜோ கேட்குது, அஜோ ஒரு அணக்க இல்லாதான். ஃபோர்டைன் 25 பாரு சிட்டியில் இருக்கான் இந்த பையன். அபி பையனை நானும் இன்வைட் பண்ணி எடுத்த பார்த்தேன், மேட்ச்சை கூப்பிட்டேன். இப்போ நம்ம டீம் இருக்குது, ஆனால் இதாகிடுச்சு. எல்லோரும் செய்யலாம் சென்னை. இப்போது மெல்டாவில் வந்து இவங்க இருக்கா, ஓல்ஸும் கேஎல் சரவன் டீமு மட்டும்தான். ஆமாம், இவங்களும் மூணு பேர் தான் இருக்காங்க, ஓல்ஸும் மூணு பேர் தான் இருக்காங்க. அப்போ என்ன யாருமே ஃபுல் ஸ்குவாட் இல்லையா ஜோ? நாளைக்கு ஒன்று பண்ணோம் அஜோ. வேறு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே இன்வைட் பண்ணி ஸ்லாட்டை ஃபில் பண்ணோம். ஆள் கம்மியாகிட்டே இருக்கு பாரு. ஆமாம், அந்த மாதிரி தான் போகிறாரா? எங்கள் பேக்கில் இருக்காங்க. ஒருத்தர் ஆமாம் 19ல் சோலோ. இவர் வந்து இவங்க டீம் யார் தெரியுமா? எவில் டீம். ஸ்ரீலங்கா டீமும் வருது. ஸ்ரீ இவங்க ஓல்ஸ் பேக்கில் வரலாம். தேர்ட்டின் ஃபேக்டரியில் இருக்காங்க பாரு. அது எந்த டீமு? எந்த டீம் அது? டெட் ஷாட் இங்கே இருந்து என்ன பண்ணுறாரு பார்த்துட்டு இருக்காராம். ஆமாம், ஜாக்கு சுற்றுறாங்க இவங்க. கேள் சார் ஒன்றும் பட்டலும் பட்டலும் என்ன இடத்துக்கு போடுறாரு. ஜாக்கு ஏம் பண்ணுறது ஜஸ்ட் மிஸ்ல போயிட்டார். சிலாங் டீம் பேக்கில் எடுத்துட்டு வந்துட்டாரு. அடி வேறு லெவலில், பட்டலுக்கு வேறு லெவலில் அடி வந்துச்சு. ஒன்று ஸ்ரீலங்கா டீம் பேக்கில் வந்துருச்சு. இந்த உள்ளே வராங்க இவங்களும், ஸ்ரீலங்கா டீம் பேக்கில் வராங்க. எனக்கு தெரிஞ்சு தேர்ட் பார்ட்டி தான் வந்துட்டாங்க. கேஎல் சரவன் டீம் பேக்கில் வந்துட்டாங்க. ஃபோரில் ரெண்டு பேர் தான் இருக்கான். 19ல் ஒரு சோலோ சுற்றிருக்கார். அவர் வந்து சான்ஸ் கம்மி தான். இவர் இங்கே படுத்துட்டார். ஹோல்ஸ் பார்த்துட்டாங்க. ஃபோர் நம்பர் ஃபோர் டீமு.
ஒருத்தர் நாக்கு தள்ளி கேள் சிறவங்க ஜனேஷ் வோல்ஃப்ஸ் ஜனேஷ் ரெடி பேச்சு உள்ள யாரும் அடிச்சிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு நாக்கு வச்சிருக்காங்க நம்பர் ஃபோர் ஜோக்கர் உள்ளாரா பேசினாக்க முடியல பிடில் மேலே வராரு பிடில் பட்டில் நாக் பண்ணிட்டாரு பட்டில் முடிச்சிட்டாரு ரிவ் ஆமாம் ரிவ் பண்ணிட்டுருக்காரு இவர் கேள் சிறவுனார் கை இவர் கை வைக்கிறாரா இல்லை நல்ல சான்ஸ் கிடச்சி மிஸ் பண்ணிட்டாங்க கோல்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்க இப்போ கேள் சிறவன அவரை தூக்கி விட்டாங்க இப்போ ஃபோர் இங்கே இருக்காங்க ஃபோர் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுல தான் ட்ரிக்ஸ் இருக்குது யாரு ஜோக்கர் யார் யாரு ஜோக்கர் யார் யாரு முடிச்சிட்டாங்க ஸ்கோரிய முடிச்சிட்டாங்க அவுட் ஆஃப் சோன் இவ்வளோ நேரம் மெல்ட்டாலே இருந்திருக்கேன் 13 பிரிஞ்சு பிரிஞ்சிருக்காங்க அவங்க எந்த டீமு ஓம் ஜாக்சன் வேற 21 2 பிரிஞ்சு பிரிஞ்சு வராங்க இவன் ஷோலோ வாயிருக்காண்டே கரும்பு நட்டு இவங்க டீம் ஜித்தி நம்ம அஞ்சு நம்ம வேற வரலையோ டூ வந்து 25K பேக்கில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது 1 சவர்னில் இருக்குது அப்புறம் தப்பாப்பில் இருக்குது க்ரோஸா ம் ஒரு ட்ராப்பில் க்ரோஸா ம் இந்த ட்ராப் எம்டியாக அமைக்குது இன்னொன்றில் டிபிஎஸும் தேர்தல்கள் மட்டும் பேக் தான் இருக்கு பெஸ்ட்டு ஃபோர்டீன் 25 கொஞ்சம் க்ளோஸ் ரேஞ்சில் இருக்காங்க 25 பேக்கில் சிவா டீம் வர சான்ஸ் இருக்குது 12 ஜகத் டீமும் வண்டியில் போயிட்டுருக்காங்க ரைட் சைடில் 419 பேக்கில் வந்துட்டாங்களே ரெண்டு சேர்த்து இவர் என்ன பண்ணுறாரு ரெட் ஷாட் இருந்தால் நாக்கு வச்சுட்டாரு ஆமாம் சொல்ஜி உட்கார நாக்கு நாக்கு பண்ணிட்டார் ஆமாம் இப்போ வேறு எங்கே பக்கத்தில் இருக்கு இல்லை ஆமாம் ரெட் ஷாட் அப்படிங்கிற ரீவல் டைம் உள்ளது ஒரு நாக்கு வச்சார் அவரை கை வைக்கிறதுக்கு போகிறாங்க ஆகாசங்கிறவர் போகிறாரு அஜய் பெர்லின் அடிச்சிருக்கான் அஜய் பெர் அஜய் முடிச்சிட்டான் பெர்லினா இங்கே ரிவே பண்ணி தூக்கிட்டு இருக்காங்க ஜோக்கரா ஜோக்கர் இவங்க ஸ்ரீலங்கா டீம் தான் ஃபுல்லாக இருக்காங்க ஃபோர் ஓஹோ ஆமாம் யாரோ ஒருத்தர் நெட்டு டீசல் இருக்கார் ஆமாம் ஆமாம் இவர் தான் டீசல் இருந்தார் அப்படின்னாரு
அவுட் ஆஃப் சோன் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ரோஜர் ஆர்ஜே அப்படிங்கிற யார் அடிச்சு ஆக்ட் பண்ணியிருக்காங்க பாரு. வேறு டீம் எந்த டீம் க்ளோஸில் இருக்குது? இவன் அஜோ கேப்டனில் இருக்கிற அஞ்சலிகாரி சிவமணிகாலி பிளே சோனில் டெட் ஷாட் வேறு லெவல் பிளே முடிச்சிட்டு முடிச்சிட்டாரு. ஜோக்கர் ஏறாரு படுத்துட்டாரு. தேட்டரில் ரெண்டு பேர் வந்து கலக்கிட்டு இருக்காங்க. முடிச்சிட்டாங்க சோல் ஜோக்கர். தேர்ட்டீனில் என்னாச்சு? என்னடா ஆச்சு? இல்லை உனக்கு உனக்கு ஏன் டிசி ஆச்சு? இங்கே ஸ்கூல் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க 13. இவங்க தான் ஏதோ யாரோ ஒருத்தவங்களை அடித்தாங்க. ட்வெண்ட்டி ஃபைவ் முன்னாடி வந்துருச்சு. வண்டியில் போயிட்டுருக்காங்களா? 25லேயும் ஆசை இல்லை கிட்டே. இப்போ இப்படி போயாச்சுன்னா சிவா டீம் பக்கத்தில் வருவாங்க இவங்க. 25 ஆமாம் வராங்க. ஆமாம் சரி. ஃப்ரிட்ஜில் நிப்பாட்டுறாங்க. 25 நாக் பண்ணிட்டான் பிரஜித்து. ஆமாம் நாக் பண்ணிட்டான். நேரே அடிக்க போகிறாங்களா இல்லையா? 6x வச்சுருக்கான் அஜய். கார் 98ல 4x வச்சுருக்கான். ரஷ் பண்ண போகிறாங்க நினைக்கிறேன். இல்லை அஜய் கார் 98ல அடிச்சுட்டு இருக்கோம். வேறு ஏதாவது டீம் க்ளோஸில் இருக்கணும் பாரு. நான் 25 சிவா டீமையும் பாக்கி 2 வேறு இப்போதைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். 9 பக்கத்தில் வேறு ஒரு டீம் இருக்கா. அஜினா 6x வச்சுருக்கோம். அட்டி ஒரு டீப்பில் ஒரு அட்டியிலே ஜஸ்ட் மிஸ் ஒரு புல்லட் விட போட்டால் நாக்கு. ஒரு புல்லட்டு தான் அடித்தேன் நாக்கு. எப்படி வெஸ்டர்ன் ஹெல்மெட் வேறு லெவல் அடியோ? ஆமாடி ஹெல்மெட் வேறு லெவல் அடி. ஹெட் ஷாட் ஒரு புல்லட்டு தான் விட்ட மாதிரி இருந்து இல்லை கிளிச்சில் அந்த மாதிரி கேட்குதான்னு தெரியல. வண்டி அடிக்கிறானுங்க அவனுங்க. வண்டிக்குள்ளே இருந்தாலும் அடிக்கலாம் மேலே இருந்து. சிக்ஸ் மார்ச் செய்யாத பாரு. ஆமாடி ரோஜர் இவங்க டீம் 13. ஆமாம் ஆமாம் 4 ஏறி முடிச்சிருக்காங்க டே. லோன் வாரியர்ஸ் டீம் நான் அவங்க ஃப்ரெண்டாக இருக்கு. லோன் வாரியர்ஸ் டீம் நினைக்கிறேன். ட்வெண்ட்டி 9 கொஞ்சம் கிராஸில் போயிட்டான். இங்கேயும் ஆசைக்கும் கிட்டு மட்டும்தான் இருக்கான். 24
ஜெர்மன் டீம்ல தான் பெர்லின். ஓ இவரை தான் இந்த இவன் அஜய் அடிச்சிருக்கான், சிட்டில இருந்தாங்க. பேக் அடிச்சு போயிட்டாங்க. சிவா டீம் என்னங்க இவங்க இப்படி சொல்லி ரேஞ்சு வந்தாங்க. சிவா டீம் வண்டி எடுத்துட்டு வந்துட்டாங்களோ. மறுபடியும் இவங்க கிராஸ் ஆறாங்க சிவா டீம் பக்கத்தில். சிவா டீம் முன்னாடி வந்துட்டாங்க இவங்க. பார்த்துட்டேன் இவன் அஜி நாம. ஆமாம் ஆமாம், 25க்கும் 2க்கும் ப்ரஜித் ஒரு நாக்கு வச்சா அஜினா. என்ன பண்ணுறாரு ஏற போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் டீம் கீழே 10 எடுத்துருக்காங்க கடையை ஜித்துங்க. படுத்திருந்தார் நடிக்கிறாரு. என்ன முடிச்சிட்டான் சிவ டீம் காலி பண்ணிட்டாங்க. இப்போ 24 வந்து 21 பேக்கில் போகிறாங்க கருமநாட்டி பக்கம். எங்கள் ரெண்டு பேரும் முன்னாடி வந்து படுத்துட்டாங்க. கருமநாட்டி இங்கே என்ன பண்ணுறான், கருமநாட்டியை முன்னாடி படுத்துருக்காங்க ரெண்டு பேரும். ஒரு நேடல் கருமநாட்டி தூக்கி போட்டாங்கன்னா ரெண்டு பேரும் காலி. ஆமாம் இல்லை இப்போ கவரே கிடையாது இங்கே ஓப்பனில். அவங்க வந்து ஹீல் பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டும் ஆசிக்கும் ஹீல் பண்ணிட்டான் கிட்டு. தெரியல கிட்டு எந்திரிச்சு ஓடிடலாம். ரெண்டு பேரும் எந்திரிச்சு பைக் எடுக்க போகிறானுங்க. இந்த இதுதான் நல்ல சான்ஸ். கருமநாட்டி அடிங்க அடிங்க கருமநாட்டி. இல்லை அடிக்கலை அவர். டிஸ்கனெக்ட் டிசி ஆகிட்டார் என்னன்னு தெரியலையே. டிசின்னு நினைக்கேன் அநேகமாக அப்படி படுத்துருக்காரு டிசி. வேற இப்போ க்ளோஸ் ரேஞ்சில் 7 போகிற பேக்கில் போனாங்க. இவன் தான் புரூட்டல் மாஸ்டர் சர்வே. இவனுங்க வண்டி எடுத்துகிட்டு போகிறான். ஸ்ரீலங்கா டீம் இவங்க வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த அவங்க அடிக்கிறாங்க. ஓ ஃப்ளார் அடிச்சுருந்தாங்களா? ஃப்ளார் அடிச்சுட்டு வண்டி அதில் விட்டுருந்தாங்க. புத்தூர் மாஸ்டர் வண்டி எடுத்துக்கிட்டு ஓடிட்டான், பறந்துட்டான். ரிலீசன் உள்ள வந்தாச்சு. இங்கே 3 ஜெர்மன் டீம் மாதிரி இருக்காங்க. இப்போ 1 4 ஃபைட் நடக்கு. 4 பார்த்துட்டாங்க ரிலீசன் அடிக்கிறாங்க. ரிலீசன் அடிச்சு நாக் பண்ணிட்டாங்க ஜோக்கர். பிடிச்சிட்டாங்க AKM 3X. இப்போ அங்கே அந்த பக்கம் பக்கி எடுத்துகிட்டு வராங்க. ஜேனனே அஜின்னு முடிச்சிட்டேன். வந்துட்டாங்க.
25 வந்துட்டாங்க. டீம் கில் பிரஜித் அனாக் பண்ணிட்டாங்க. ஸ்டாலின் ப்ரோ அதே கவர் அடிச்சாலும் அவன் அடிச்சிட்டான், முடிச்சிட்டான். இவர் இங்கே ஆசிக்ஸ் தனமாக தான் இருக்கார். அஜினை கார்னர் 88 நாக் பண்ணியிருக்காங்க. பிரஜித்தை முடிச்சிட்டாங்க. 25 காலியா? ஃபுல் காலியா? இல்லை, அஜய் இருக்கான். அஜய் இருக்கான். ஓ, ஸ்டாலின் 9 இருந்து பேக்கில். ஓ, இவங்க நடுவில் மாட்டிட்டாங்க. ஸ்டாலின் பேக்கில் இருக்காரு. இவர் தான் அஜய் அடித்தார். ஸ்டாலின் இந்த ஸ்குவாட் ஹவுஸில் இருக்கார். DP6X டீம் 20 இருக்கான்னு பாருவேன். டீம் 20 இல்லையே அஜய். டீம் 20 எப்படி? யாரு? இல்லை, உண்டு. டோட்டல் மாஸ்டர் காலி பண்ணிட்டாரு சிவாஜிக்கு. உண்டுடா, என்ன உண்டுடா? பட்டுள்ள இருந்தாங்களே. ஆமாம், முடிச்சிட்டாங்கடா. இவங்க தான் முடித்தாங்க. ஸ்ரீலங்கா டீம் பவர் லாஸ். ஆசிக்ஸ் ஆனால் வேறு லெவல் பண்ணிட்டாங்க. முடிச்சிட்டாரு. இவர் சந்தோஷ் சோனு போடுறாரு. சோங் அவுட் ஆஃப் சோனில் போயிட்டு வேண்டான்ட்டு அஜினை மறுபடியும் நாக் பண்ணிட்டாங்க. இப்போ சோனுக்கு இவங்க எல்லாருமே அவுட் ஆஃப் சோன். தண்ணிக்குள்ளே தான் அந்த பக்கம் போகணும். இவர் சந்தோஷ் பிளானிங்காக உள்ளே போயிட்டாரு, போயிட்டு இருக்காரு. அஜின் சோன்லேயே விழுந்துட்டான். ஆமாம், இவங்க 4 பேரும் சோனில் இருந்து வர்றது, வெளியில் வர்றது கஷ்டம். தேர்ட்டின் இங்கே இருந்து பார்த்துட்டு M24. அதான் அஜய் அந்த முடிச்சிட்டேன். அஜய் எப்படி அடித்தான்? அஜினும் சோனில் விழுந்து காலி ஆகிட்டான். அப்போ அஜய் மட்டும் இருக்கானா? அஜய் சோனில் நான் விழுந்துட்டான். M24 வேறு அடிக்கிறாரு. ஓமை கோட் ஜாக் அஸ்வின் அடி. 2 அடி விழுந்துருச்சு. வெஸ்டில் விழுந்துருச்சு. நான் கருமன் அட்டி ஸ்டாலின் அடிச்சிட்டான், முடிச்சிட்டான். ஆமாம், ஐயோ, என் ஸ்கோப் பண்ணி பார்க்கும் அடிச்சிட்டான். சோலோ வந்தான் எனக்கு. 8 பேர் இருக்காங்க. அப்படிதான். 3-2-2 சிங்கிள் பார்த்துட்டு இருக்காங்க. அவர் உள்ள வந்தாச்சு. சந்தோஷ் சந்தோஷ்க்கு நேர் உள்ளது. எப்படி யார் போடியா? ஆமாம், தேட்டர் இருக்காங்க. நேடு போடுறாங்க. யார் போடுறது அது? இன்னைக்கு அதிர்ஷ்டம் யார் அடிக்க போகணும்னு தெரியல. அதிர்ஷ்டம் அண்டு டேலண்ட். யார்ட்டா? இல்லை இல்லை, M24 யார்ட்டும் உள்ள மாதிரி தெரியல. இப்போ நீ குரூப்பில் நான் அனுப்பிக்க மெசேஜ் ஒன்று பார்ப்பியா? 13 எந்த டீம் ஒன்று லோன் வர வச்சு தானு பார்ப்பியா? இங்கே என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேரும்? ஓ, ரோஜர் அவர் வந்து சந்தோஷ் அவரை முடிச்சிட்டாரு. சந்தோஷ் சாஜி. லோன் வாரியர்ஸ். ஓகே, அப்போ கரெக்டாக தான் டீம். இப்போது லோன் வாரியர்ஸில் 3 பேர், இவங்க ஸ்ரீலங்கா டீமில் 2 பேர், டைட்டன் பி டீமில் 2 பேர். ஜோக்கர் ஏறாரு. பார்த்து நாக் பண்ணிட்டாரு. 2 நாக் பண்ணிட்டாரு. இப்போ இங்கே உள்ள ஒரே முடிச்சிட்டாரு.
அஜய் மட்டும் தான் நல்லா அப்ளை பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. கவர் இல்லாத இடத்துல இருந்ததுனால எனக்கு ரெண்டு பேர் என்ன பண்ணுறாருங்க, இந்த டைம் இவனு பேக்கில் இருந்து யாருனானுங்கன்னா சூப்பராக அடிக்கலாம், இவனுக்கு நல்ல சான்ஸ். நாக்கில் இருக்காது. ஆமா, இங்க ஒருத்தர் ரிவைவ் ஆயிட்டு இருக்கிற, அவர் வந்து அடிச்சுட்டு இருந்தாருன்னா முடிச்சிருக்கலாம். ஹெட் பேக்ல வந்து அடிச்சிருக்கான், அகில் தாக்கிதான் காலி, அவரை முடிச்சிட்டான். இப்போ இவங்க ரெண்டு பேர் உள்ளே இறந்தாங்கன்னா அஜய் அவரை மட்டும்தான் இது அடிக்கணும். நம்ம அவருக்கு மற்றவருக்கு ரெண்டு புல்லட் பட்டு அவரை விழுந்துடாரு. இப்போ யார் யார் அடிக்கிறாங்கன்னு தெரியல, ஹீல் பண்ணிட்டாங்க. டியோ வர்சஸ் டியோ. இவன் ஆசைக்கு என்ன பண்ணியான நேடு எஸ் எஸ். ஆனால் இவங்க கொஞ்சம் முன்னாடி யார் இருந்தாங்கன்னா நல்ல லக்காக இருந்தது, பார்த்து ஈஸியாக இருக்குது. இப்போது ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆள் சொதப்போனால் கூட கஷ்டம், ரெண்டு டீமுக்குமே. ரெண்டு டீமில் யார் சொதப்போனாலும் கஷ்டம் தான். ரெண்டு நாலு பேரும் நல்லா ப்ளே பண்ணால் தான். ஓ, 13 உள்ள வரணுமா? 13 அந்த இதுக்குள்ளே வந்துடுவாங்களே. கிட்டு ஊந்து ஊந்து இன்னொரு பில்டிங் பேக்கில் போகிறான். இல்லை இல்லை, அவன் கவர் எடுத்து தான் போயிட்டுருக்கு. கிட்டு நீ அவன் பார்க்கறியா? அதை அவன் பார்த்துப்பான் அவனோட பிள்ளைங்க. நீ என்ன கிளாசிக் மேட்ச்னு பண்ணிச்சு அடுத்த ஆயிட்டு அவனுக்கு இது சொல்லி கொடுத்துக்கேன்னு. சரி, மேலே யார் சேஃபாக இருக்காரு? ரொம்பவே கஷ்டம் கேட்டேன் இந்த இடத்துல. யார் அடித்தாதான் நடக்கும், யார் அடித்தாலும் அவருக்கு கரெக்டாக ஹைடாகி ஒரு இடத்துல இருக்காரு ஜாக்கி ஸ்விங். அஜயும் இந்த சோன்ல தெரிஞ்சிடும். இவன் லெஃப்ட் யார் இவன் நினைக்கேன். யார்ட்டான் இப்போ ஜாக்கி ஸ்விங்கை பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஜாக்கி ஸ்விங்கை அதே மிஷின் கண்ணு சரிதான், இவன் வச்சிருக்கேன் ஆசைக்கு. இவன் சோன் லாட்டி வாங்கி பேக்கில் இருந்து வந்தானா யாராலையுமே, அவங்க ரெண்டு பேராலையுமே கிஸ் பண்ண முடியாது. என்ன விட்டத்தை பார்த்துட்டு இருக்காரு. நூறு புல்லட் வச்சிருக்கான், வேற ஒன்று எடுக்காங்க. ஆமாம், ஜாக்கஸ் இந்த விழுந்து ஹெல்த் கொஞ்சம் வயசு. ஆமாம், ஆசைக்கு வந்து வளர்ந்து அவர் பார்த்துட்டார், அஸ்வினிங்கிறவர் பார்த்துட்டாரு. இந்த அடுத்த நேரம் கீழே வந்துருந்துச்சு. ஓ, இதுவரையும் கொஞ்சம் ஹெல்த்து அடியாங்கிருச்சு. சோனில் சோன் வேற லெவல், சோன் அதுலேயே இருக்கு இன்னைக்கு. ஏறி எம்பரில் பார்த்துட்டே இருக்காரு. என்னமோ தூக்கி மேலே போட்டா ஸ்மோக்கா. நாங்களை பயமுறுத்துறது நேடு இல்லை போல இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் கரெக்டாக ஒரு பிளேஸில் இருக்காங்க. ஒருத்தங்க மிஸ் ஆனால் கூட இன்னொருத்தங்க அடிக்கிற மாதிரி இருக்காங்க. அஜோ சும்மா அப்போ பட்டாச்சாயிட்டு. ஆமாம் ஆமாம் ஆமாம், இப்போ அவங்க ரெண்டு பேரும் இங்கே வெளியில் வந்து தான் ஆகணும். சோனுக்கு சோன் அந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கேன். என்ன சொல்லியா, அவர் எம்பரில் அடித்தார், ஆசைக்கு அடி நல்ல கிட்டு. சென்னை ஏடு ஸ்மோக்கா. ஸ்மோக் போட்டிருக்கான் கிட்டு. யார் போட்டது? லோன் அஜயா. ஓகே ஓகே, கிட்டுக்கு நேடு போடிய மாதிரி போட்டாரா ஸ்மோக்க? கிட்ட ஏற போகிறோம், முடிச்சிட்டாங்கடே. இப்போது
ஒரே ஒருத்தர் இருக்கார் சோலோ, லோன் அஜய்ங்கிறாரு. நல்ல சான்ஸ் இருந்தது அவங்க டீமுக்கும், அப்படி தான் எங்க. இப்போ அவர் வெளியே வந்து தான், இப்போ சோனம் அந்த மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி சோன் வந்து கிளாசிக்கல் மேட்ச்சில் கூட யாரும் வரக்கூடாது. ஆசிங்க கிட்ட ஏற போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆசிங்க இல்லை இல்லை, நான் அடிக்க நான் அடிக்க எனக்கு டின்னர் அடித்த டீம் டைட்டன் பி டீம். அவன் டியோ வேற லெவல் பண்ணிட்டாங்க. டைட்டன் ஆசிக்கு 2 கில்லு, கெட் 1 கில்லு, லோனஜெய் 3 கில்லு, ரோஜர் 5 கில்லு, ஜாக்கர்சன் 1 கில்லு, அப்புறம் சொல் ஜோக்கர் 4 கில்லு, அகில் சாகிட் 3 கில்லு, அப்புறம் மேக் கிட் 1 கில்லு, கெல்சியர் 1 கில்லு, பட்லு 1 கில்லு, வோல்ஸ் ஃபெடில் 2 கில்லு, ஜாக் 1 கில்லு, அப்புறம் எம்ஐடி அபி 1 கில்லு. ஐயோ, இங்கே விட்டுட்டேனே. கருமநாட்டி 1 கில்லு, சூப்பர் முகா, டைட்டன் அஜய் 2 கில்லு, டைட்டன் அஜின் 3 கில்லு, பிரஜித் 2 கில்லு, ஆசிக் பின் சேத்தானா 1 கில்லு, சூப்பர் ப்ரோ. அப்புறம் டெட் ஷாட் அப்படிங்கிறவர் ஏவல் டீமில் உள்ளவர் 1 கில்லு அடிச்சிருக்காரு. டிமான் 1 கில்லு, அவ்வளோதான். மோஸ்ட் கில் இன்னைக்கு 5 கில்லு தானோ. ஆஸ்பினை மோஸ்ட் கில் 5 தானே இன்னைக்கு? ஆமாம், சூப்பர் ப்ரோ.